வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ் வீடியோ. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா, எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய பேர் கிளாரிட்டி வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஒரு காலேஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி வரும். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு வந்து போகலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அடுத்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுங்கிறதுல நிறையா டவுட் வந்து இருக்கும். இப்போ ஒரு சில பேர்த்த வந்து வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னை, ஒரு சில ஊர்லலாம் சொல்கிறேன், அவங்களுக்கு சீனியர் பிளேயர்லாம் இருப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு அடுத்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறையா ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும். அப்படி அந்த பிளேயர் சூஸ் பண்ணுற காலேஜ் ஒருவேளை ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்தால் அந்த பிளேயரை வந்து தப்பிச்சுக்கிட்டான், இல்லைனா கண்டிப்பாக அவனோட கெரியரே முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நம்ம காலேஜ் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் காலேஜ் சூஸ் பண்ணுறது. ஏன்னா அங்கே போய் தான் அவனோட கேம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். நீங்கள் சூஸ் பண்ண போகிற காலேஜ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து இருக்கான்னு கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு நீங்கள் அங்கே படிக்கிற பிளேயர்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது கான்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏதாவது காலேஜஸ் வந்து சொன்னாலும் நீங்கள் அங்கே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் யூஜியோ இல்லை பிஜியோ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களோட ரோல் என்ன? நீங்கள் வந்து வெறும் சப்பில் உட்காந்து உங்களோட ரெண்டு இயரை வந்து முடிச்சுட்டு வர மாதிரி வந்து இருந்துக்காதீங்க. எப்போதும் மெயினில் ஆடுற மாதிரி உங்களை வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து படித்து தான் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ வாங்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ கிடச்சிரும். நம்ம வந்து ஃபுட்பால் டாபிக்ஸ் எடுத்ததுனால இந்த கேம் பற்றி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதர் கேம்ஸை எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா, நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அச்சீவ்மெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த ஜாமாதாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களோட லெவல் வந்து ஆவரேஜாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்கும். எப்படியும் அவங்கள தேடி நீங்கள் வர அளவுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்கள். அந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக வந்துருச்சு. அது என்னடா காம்படேட்டிவ் ஃபுட்பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சின்ன வயசுலேருந்து பிளேயர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப மும்முரம் காமிக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ரூட்டை வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி வந்து போயிட்டு வந்துருக்கு. ஒரு நல்ல பிளேயர் இருந்தானா அவனை டெவலப்மெண்ட் பண்ணுறதுல இங்கே ரொம்பவே மும்முரம் வந்து காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை என்னென்ன டோர்னமெண்ட்லாம் வந்து கூப்பிட்டு போக முடியுமோ, கேட்டகரி டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், யூத் லீகாக இருக்கட்டும், யூத் ஐ லீகாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பையனுக்கு வந்து எந்த மாதிரி கேம் விளாட்றோன்னா அந்தளவுக்கு அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ ஸ்கூல் லெவல்லேருந்தே வந்துருச்சு. அதை வந்து நம்ம காலேஜுக்கும் அதே தான் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸில் வந்து இருப்பான். காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், அதர் காலேஜஸ் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், லீகாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அந்த பையன் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸில் இருந்தானா அந்த பையன் வந்து இப்போ வந்து ஃபிட்டிலே வந்து இருப்பான். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு ட்ரையல்ஸ் வந்தால் கூட உடனே வந்து அந்த பையன் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருப்பான். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா என்னன்னு பார்த்தோம், ப்ளஸ் காம்படிட்டிவ் ஃபுட்பால்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் 2 வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அடுத்து நான் காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க வந்து போகிறீங்க. ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்களேன், ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறான்னா அவன் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது அந்த காலேஜில் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் வந்து இருக்கா, ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ வந்து பண்ணி தராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணும். இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த காலேஜ் வந்து நீங்கள் கேட்குற கோர்ஸை வந்து தராங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபுட்பாலில் வந்து சக்ஸஸ் வந்து பண்ணலாம், ஒரு வேளை நம்ம சக்ஸஸ் பண்ணாமல் போகலாம். ஏன்னடா நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இப்போயே நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மேபி பெட்ரு. ஏன்னா இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து நல்லா ஃபுட்பால் விளாண்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஒரு வேளை ஏதாவது மேட்ச் டைமில் இம்பார்ட்டண்டான மேட்ச் டைமில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உங்கள் கேரியர் வந்து க்வெஸ்டின் மார்க் ஆயிரும். அடுத்து உங்களுக்கு கை கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுட்பால் வந்து அளவு கடந்த வளர்ச்சியை வந்து அடையலை. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேரலாக தான் இருக்கணும்.
இருக்கணும். எந்த அளவுக்கு ஃபுட்பால் விளாட்றோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜில் மட்டும் ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்தந்த காலேஜஸ்லாம் வந்து ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து செலக்டும் வந்து ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த காலேஜ் வந்து எக்காரந்து கொண்டு உங்களை யூஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா இப்போ யூஸ் பண்ணுறது மீன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு இப்போ சென்னை லீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடி வந்து தராங்களா, ப்ளஸ் வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஐ லீக் டீம்லேயோ இல்லை ஐஎஸ்எல் டீம்லேயோ வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. ப்ளஸ் வந்து அந்த காலேஜ் உங்களை யூஸ் பண்ணுறதுனா ப்ளஸ் எப்படி சொல்கிறது மற்ற ஒரு சில விஷயத்துக்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வச்சுக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டே வந்து வருது இந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அங்கே போன ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்லா விளையாடணும் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு எது எதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து பொருந்தும். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அந்த காலேஜுக்கு போனோன்னே நிறைய பேரோட மென்டாலிட்டி எப்படின்னா முதல் 2 வருஷம் நல்லா நம்ம ஜாலியாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம 3rd இயரில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருக்கும். என்னென்னா முதல் 2 வருஷம் எப்படி நமக்கு டீமில் வந்து சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து 1st இயர்லேயே வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்தளவுக்கு நிறைய ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் முதல் 2 வருஷம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான் 3rd இயரில் வந்து இன்னும் பிரதிபலிக்கும். ஏன்னா இப்போ வந்து 20 வரைக்கும் தான் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். இப்போ 17 வயசில் முடிச்சு வரீங்கன்னா 18, 19 இந்த 2 வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் ஆடினீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அந்த 2 வருஷத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து 3rd இயரில் பார்த்துக்கலான்னா 3rd இயர் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில பேர் வந்து கண்டினியூ வந்து படிப்பை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா ஒரு சில பேர் உடனே வந்து வேலைக்கு வந்து போயிருங்க. ஃபுட்பால் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த 3வது பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்காக நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான ரீசன் இவ்வளோ நேரம் காலேஜஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கானா அவங்ககிட்ட என்ன நாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ என்ன தான் நம்ம ஃபுட்பால் வந்து விளையாண்டாலும் அந்த பையன் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான். உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஸ்கூல் லெவலில் ஏதாவது யூத் லீக்கு அப்புறம் ஐ லீக் வந்து ஆடிருக்கானா, ப்ளஸ் வந்து நம்ம சப் ஜூனியர் நேஷ்னல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார் நம்ம ஸ்டேட் லெவல் மேட்ச். ஸோ இந்த மாதிரி 9th லேருந்து 12th வரைக்கும் என்ன அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா அந்த மாதிரி கேம்லாம் விளாண்டுருந்தால் இந்த பையன் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸில் வந்து இருக்கானா. ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க, ப்ரோ நான் வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல் மேட்செல்லாம் நான் வந்து போகலை, எனக்கு வந்து டீம் வந்து சரியாக அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது யூத் ஐ லீக்கில் வந்து ஆடிருந்தீங்கன்னா இல்லை ஐ லீக் வந்து அந்த கேட்டகரி டோர்னமெண்ட்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பெருசாகவே வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ஸ்டேட்டு விளாட்ல அப்படின்னு மனசு தளர்ந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலெக்ஷன் வைக்கும் போது உங்கள் கேம் எந்த அளவுக்கு முக்கியமோ நாம்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா அதுதான் உங்கள் ஃபீயை வந்து கம்மி பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து இருக்குது. நான் ஒரு சில காலேஜ் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்கிற காலேஜஸ் நேம்லாம் நீங்களும் ஒரு டைம் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களோட காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் நான் வந்து சொல்லுவேன். ஒன்று சென்னையில் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மீனிங் வந்து சொல்லிடுறேனே, நீங்கள் வந்து டைரெக்டாக சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு காலேஜஸில் வந்து படித்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் கேமில் வந்து விளாடும் போது நல்லா விளாடணும் ப்ளே பண்ணணும். அப்போ அதில் வந்து ஒரு சில பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த வின்னர்ஸ் ரன்னர்ஸ் 3rd பிளேஸ் வரவங்களேருந்து டீமை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் செலக்ட் ஆகி ஒரு டீம் வந்து பில்ட் ஆகும், ஒரு ஸ்குவாட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸ் வந்து கேம்ப் வந்து போடுவாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து கேம்ப் வந்து போட மாட்டாங்க.
அப்படி கேம்ப் போடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸ் கூட வந்து செட் ஆகும் செட் ஆகாது. இதே டீம்டு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கூட தான் விளாடும். ஸோ வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து குவார்டினேஷன் வந்து வந்துடும். இன்னொரு ரீசன் சொன்னா சென்னையில் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லீக் வந்து நடக்கும். ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா சென்னை லீக்கில் வந்து டீம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே சென்னை லீக்கு வந்து ஆடிடலாம். இப்போ வந்து சென்னையில் வந்து இருந்தீங்கன்னா சூப்பர் டிவிஷனை வருதுன்னா உடனே வந்து ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணி செலக்ட் வந்து நல்லா விளாண்டிங்கன்னா ஆயிடுவீங்க. இதே நீங்கள் வந்து சென்னையில் ட்ரையல்ஸ் வருதுன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் போயிட்டு வரதில் வந்து சிரமம் வந்து உண்டாகும். ப்ளஸ் வந்து இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்து உடனே வந்து தந்துடுவாங்க காலேஜஸ்லாம். ஸோ சூப்பர் டிவிஷன் ஆகிறேன் எனக்கு வந்து ஓடி வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அதுவே நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த நிலமை தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற டீம்டு யூனிவர்சிட்டிலாம் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து சிதம்பரத்தில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் திண்டுக்கல் சைடு நினைக்கிறேன் ஐ திங்க் காந்திராம் யூனிவர்சிட்டி, அப்புறம் கோயம்புத்தூரில் காருண்யா யூனிவர்சிட்டி, திருநெல்வேலியில் வந்து கலசலிங்க யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காலேஜஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது, இதில் வந்து நான் முன்னாடியே சொன்னதான் காலேஜஸ்க்கு இது வந்து பொருந்தும். லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பர்ஃபாமன்ஸு இவங்களோடது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான ரீசன் யாரும் மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது மூலமா உங்களோட கேம் வந்து அப்கிரேடு தான் ஆகும். ஏன்னா நான் வந்து கோச்சஸ்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் எப்படி கோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஜேபிஆர் காலேஜ் வந்து இருக்குது, அப்புறம் ஹோசூரில் வந்து அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு எந்த காலேஜஸும் வந்து எனக்கு ஞாபகம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து லயோலா இருக்குது, அப்புறம் எம்சிசி இருக்காங்க, ப்ளஸ் வந்து ராமனு ஜெயின் சார் அகாடமி அதாவது நோபல் அகாடமி இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து பிரசிடென்ஸ் கூடையும் கிரைஸ்ட் காலேஜ் கூடையும் டைப்பில் வந்து இருக்காங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரில, ஏதோ காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஓரியன்டாக போகிறாங்களோ அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ராமனு ஜெயின் சார் அகாடமி கீழே இருக்கிற மூலமாக அவங்க கேமு வந்து நல்லாவே அப்கிரேட் வந்து ஆகும். இதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நசரத் காலேஜுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நல்லா கேம் வந்து ஃபுட்பாலில் வந்து நல்லாவே வந்து இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. ப்ளஸ் வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜோசப் இருக்காங்க, பிஷப் இருக்காங்க, ஜமால் இருக்காங்க. இந்த மூணு காலேஜும் பார்த்திங்கன்னா ஜமாலும் செயின்ட் ஜோசப்பும் வந்து பார்த்திங்கன்னா 20-25 வருஷத்துக்கு மேலே ஃபுட்பாலை வந்து காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட்டு 7 இயர்ஸாக பார்த்திங்கன்னா பிஷப்பும் வந்து டீம் நல்லா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏவிஎஸ், அதுக்கப்புறம் ஜிடிஎன்னு சொல்லி திண்டுக்கல் வந்து இருக்கிறாங்க. பிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒய்எம்எஸ்சி வந்து இருக்கிறாங்க, அப்புறம் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி ஒரு காலேஜ் வந்து இருக்குது, அப்புறம் அழகப்பா பிசிக்கல் எஜுகேஷனும் சொல்லி இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிசிக்கல் எஜுகேஷன் வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. மேக்ஸிமம் சென்னை சைடோ இல்லை அழகப்பா வந்து சூஸ் பண்ணுங்கள், இது நல்ல நேமை வந்து சம்பாரித்து வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் காலேஜஸை வந்து சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட. நான் ரீசர்ச் பண்ணது தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். ஒருவேளை நான் ஏதாவது காலேஜஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அது என்னோடய மிஸ்டேக் தான், எதுவும் தப்பாக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் காலேஜ் டோர்னமெண்ட் விளாட்றது மூலமா தான் உங்களுக்கு வந்து ஏதாவது சென்னை லீக் வந்து சான்ஸ் கிடைக்கும், அது மூலமா ஐ லீக் சான்ஸ் கிடைக்கும், அது மூலமா ISL சான்ஸ் வந்து கிடைக்கும், அது மூலமா இந்தியா சான்ஸ் வந்து கிடைக்கும். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ்ன்னு நான் ஆல்ரெடி நான் சொன்னதான் சென்னையை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து இருக்குது. இந்த வீடியோதோடு நான் முடிச்சுக்கிறேனே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மறந்துடாதீங்க.